Hello guys, welcome back to the channel. This is BGR Black R Riders. நம்ம பைக்கிங் நம்பர் பிளேட் மாட்ட வரும்போது சொல்லியிருந்தோம் இந்த எஜிபிசனுக்கு வரணும்னு. ஸோ அதே மாதிரி பிளான் போட்ட மாதிரி வந்தாச்சு. கூட நம்ம ஃப்ரெண்டோடைய வந்திருக்கேன். நிறைய பேரை கூப்பிட்டேன், பசங்க வரல, டைம் இல்லை, வேலைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு கிடச்ச ஒருத்தனுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும். கூட்டம் அவ்வளோவா இல்லை, இங்கே வெளியே அவுட்லுக் நல்லா இருக்கு. சரி பைக் பார்க்கிங் காசு வாங்குறாங்க இங்கே. ஸோ பார்த்து வாங்க, வந்து பைக்கை நிப்பாட்டலாம். இங்கே அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது, இங்கே நடுவில் எங்கேயே சொருகிடலாம். வாங்க சரி நிப்பாட்டிடலாம். முன்னாடி பைக் அடிக்கும் போல நிப்பாட்டி அந்த வண்டியை தள்ளி வச்சிடலாம். வாங்க தள்ளி இல்லை, வாங்க நிப்பாட்டியாச்சு. வாங்க இப்போ எக்ஸிபிஷனுக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க, டிக்கெட் வாங்கணும் வாங்க. ஸோ பைக்கு ஒரு பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 40 ரூபா டிக்கெட்டு. இப்போ ஸ்டெயிட் அப்படி மாதம் உள்ள இன்ட்ரோ கொடுக்குறோம். வாங்க போகலாம். ஐயோ மாதம் இன்ட்ரோ கொடுக்க வந்தா வந்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. டிக்கெட் கவுண்டர் உள்ளே வைக்கணும் இல்லை பக்கத்தில் வைக்கணும், இங்கே எங்கேயா வச்சுருக்காங்க.40 ரூபா என்ட்ரி டிக்கெட் ஒரு 50 ரூபா. பார்த்து வாங்க, அவ்வளோதான். உங்களை போகலாம் சாங்லாம் நல்லதான் போகலாம். என்னது ரிச் உமனா? மகாதேவ் கவர்மெண்ட்ஸ் மென்ஸ் வேறு, ரிச் உமன் நல்லா இருக்கப்பா பேரெலாம். உள்ள என்ட்ரு ஆனோடனே அப்படி தாஜ்மஹால் வியூ கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த படிக்கட்லேயும் ஏறி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வியூ நல்லா தானே இருக்குது. ஒரு சினிமாட்டிக் வியூவில் பார்க்கலாம் வாங்க. சுற்றி இந்த தாஜ்மஹால் பற்றி டீட்டெயில்ஸ், ஷாஜகான் மும்தாஜை பற்றி எழுதிக்கிட்டுருக்காங்க. நடுவில் தாஜ்மஹால் பிறகு மறுபடியும் அந்த சைடு கண்டினியூ ஆகுது. ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடு டீட்டெயில்ஸ் வச்சு நடுவில் தாஜ்மஹால் ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி சூப்பராக இருக்குது. வியூஸ்லாம் ஃபவுண்டன்லேருந்து அதை ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்குப்பா. வியூலாம் டீட்டெயில் என்னென்னு தெரியல எனக்கு. அவங்கள பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னெல்லாம் படிக்க முடியாது, அதாவது இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி வேணால் படிச்சுக்கோங்க. உள்ளே போனோம்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணிக்கிற மசாலா வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு சமைக்கலாம், வெளியே தான் சாப்பிட்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு பொம்மைங்க, இப்போ காய்கறி வெட்டுற மிஷினு, அப்படியே சல்லுன்னு உள்ள எம்டி கடை. கடை வைக்கலையா இல்லை இங்கே தான் வைப்பாங்களான்னு தெரியல. திரும்பி பார்த்தா எனக்கு பிடிச்ச மாஸ்க் எவ்வளோன்னு கேட்டால் 70 ரூபான்னாங்க. சரிண்ணா பாய் பாய், 70 ரூபாய்க்குலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து சாப்பிடலாமா? வாங்குறா இருந்தாலும் வாங்கலாம், சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிடலாம். நல்ல வேலை எங்க அக்காவை கூட்டிட்டு. ஆமாப்பா, ரெண்டு அக்காங்களும் வீட்டுல தான்ப்பா இருக்காங்க. சாங் நல்ல சாங் வைக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பிளே ஏரியா கொண்டாச்சு. இந்த சைட் ஃபுல்லாக கேம்ஸாக வச்சுருக்காங்க. அந்த ரிங் கேமு, அந்த பால்ஸ் அடிக்கிற கேமு, நெக்ஸ்ட் பலூன் ஷூட்டிங், இது அந்த பால் ஊற்றி இந்த நம்பரில் போடுற கேம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க போல. ஸோ இப்போ நம்ம டக்கு டக்குனு உள்ள போய் என்னென்ன கேம் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். நீங்களே பாருங்க எக்ஸாக்டாக என்னென்ன கேம் பேருன்னு சுத்தமாக தெரியல. குழந்தைங்களுக்கு காரில் சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளை உள்ளே வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க. அது இருக்குது, ஒரு 3D ரூம் இருக்குது,
இருக்குது, இந்த ஜம்ப் பண்ணுற கேம் இருக்குது. இது என்ன எனக்கு இன்னும் பேசுங்க, இப்போ சின்ன போட் மாதிரி இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு அண்டராட்டின மாதிரி. ஓகே, அக்கா கிட்ட கேட்டால் 70 ரூபான்றாங்க, எல்லா ரைடும் 70 ரூபா தான் போல. இந்த குழந்தைங்க பலூன் தான்ப்பா, சின்ன வயசுலேருந்து ஆசை, இன்னைக்கு வரைக்கும் நான் போனது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பேருக்கும் ரொம்ப ஃபேவரட் தான் கொலம்பஸ், ரொம்ப பிடிக்கும், கூட்டம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரங்கராட்டணம், இந்த சீன் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் இது, இந்த ட்ரெயின் போல் வேற போட்டுருக்காங்க, ரோலர் கோஸ்டர், சின்னங்களுக்கு ரோலர் கோஸ்டர். 70 பலூன் 50 இருந்தாலும் ஓகேடா, 5 ஷூட்டு 50னா ஓகே. பரவாயில்லையா, சிங்கம் தலை இறங்கிருச்சு. அந்த அண்ணாவே வந்து ஒரு புல்லட் போட் தாக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. Come on, Singham, I'm waiting. மச்சான் அந்த பையன் 3 சுத்தானா, நீ ஓடாச்சு சுடு. ஆங்கிள் ஐயாவை உள்ள க்ளோ ஆகும். நம்ம பாக்குற மாதிரி எப்படி நான் சொல்றேன், அது இதுல பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்கும்டா, இந்த பக்கம் காணும்டா, அது எப்ப எப்படி சொல்றதுனே தெரியல. இல்ல இன்னும் இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர், இன்னும் ஒண்ணு அடி அடி, நீ ஒன்னு அடிச்சிருக்க, நான் ஒண்ணு அடிச்சேன், இப்ப நீ அடிக்க. அடிதான் ஒரு வழியாக கேட்டீங்க,
மச்சான் அந்த இல்ல அதுல ட்ரிக் இருக்கு. அது ஏம் இதே கொடுத்தா ஸ்கோப்பே கொடுத்தாலும் ஒன்றால் அடிக்க முடியாது. அந்த பால்ஸ் இருக்குல்ல அது பர்ஃபெக்ட் ஷேப்பில் இல்லை, ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாது. என்னது பார்க்கறது இருக்கு, அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி அந்த ஸ்கோப் அந்த இதை திருப்பி வச்சுலாம் இல்லை. ஏண்டா சும்மாவே மூஞ்சி அப்படிதான் இருக்கும். மச்சா இந்த கடையில் ஸ்கோப் இருக்கு சுட முடியுமா? இந்தாங்க மச்சா இதுல இருக்கும்டா ஸ்கோப், இந்தாடா அதுல இருக்கிற ஸ்கோப் கழட்டி இதுல போட்டு சுடு. யாராச்சும் பப்ஜி பிளேயர்ஸ் யாராச்சும் என்ன மறக்காம இந்த கண்ணு என்ன மாட்டேன்னு சொல்லுங்கப்பா. ஆஹா இங்க இருக்கு பர்றா, இங்க இருக்கு பர்றா. ஓகே சொண்டா ஓகே சொண்டா இங்க டேன்சி இது என்ன மாடல் சொல்றா? பப்ஜி பிளேயர்ஸ் இல்லாட்டி ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் பேசுவாங்க பாரு. அப்படியே பாக்கெட்ல வச்சுக்க மச்சு 20 ரூபா 20 ரூபா இல்ல தரல இல்ல இங்கடா இனிப்பேன்டா கிளாஸ் ப்ரோ கிடைக்காட்டி செம்ம காண்டா இருந்தாலும் அது நெக்ஸ்ட் லைன் தான். அந்த கிளாஸ் ப்ரோ விஷயமா இருக்கு. போலாமா? ஆ பார்த்து விட முடியும். பிளாக்ல இருந்து ஒளிய மட்டும் மச்சா இன்னும் சொல்லவே இல்லை. நானு பிசினஸ் மேன், கிரேட் பிசினஸ் மேன், லாட்டரி கிளப்போட செக்ரட்டரி. இப்படிலாம் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போன பல கோடிக்கு சொந்தக்காரன், படிப்பாளி, அழகானவன், உடம்பு சுத்தும் வாலிபன் சொல்லலாம் பத்து கண்டு தான் நல்லா வந்திருக்கும். ஏழை இல்லை நடக்காது. ரெண்டு மூணு வருஷம் நான் இதாக ஆயிடுச்சு. கொரோனானால ரெண்டு வருஷம் இந்த வருஷம் நடக்கு. டவுட் ரொம்ப டவுட்டு. இல்லை காசு அதிகமாக கேட்குறாங்களா? நடந்துருக்கலாம் சொல்றதுல காசு அதிகம் பண்ணிட்டாருங்களா? குப்பிட்டீங்க ரீசைக்கிளிங் ஆபீஸ் போல. ஏத்துங்க
இத மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை மச்சா முன்னாடி இருக்கிற பொண்ணுங்களா நீங்க சொல்லுங்க பாருங்க. லாஸ்ட் எம்ஜிஎம்ல போகும்போது நல்லா இருந்துச்சு. இன்பாக்கு அவரோட கிரஷ் ஞாபகம் எல்லாம் வந்திருக்கு. நேற்றுக்கு ஸ்கூல் டைம் கிரஷ், கார்டுவல் டைம்ல ஃபைட் அடிச்சிருப்பீங்க. ஆமா மச்சான், அந்த சைடு சி செக்ஷன் அந்த சைடு இருந்திருப்போம். கேர்ள்ஸ் பைக்கும் போட்டி வரும் அதுல, ஏக்கு பீக்கும் வரும். அது மொத்தம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல எனக்கு என்னன்னா கீழே கீழே உடஞ்சு வந்துரு போல மட்டும் பயம். ஐயோ வாண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த வாட்டி நீதான் மச்சான் யூடியூப்ல கண்டென்ட். இல்ல இல்ல, உங்க எக்ஸ்பேக்டர் எல்லாம் அவ்வளவா சொல்ல மாட்டேங்க, அவ்வளவுப்படாத. நவீன இதெல்லாம் சொன்னா விட்டு வச்சானா அந்த சிரிப்ப காமிங்க. பரவாயில்ல மச்சா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இரும்பு நெஞ்சம் பயப்பட மாட்டார். என் மூஞ்சியவே பல நாள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓம் மூஞ்சிக்கு என்ன அழகா இருக்க. நீ சட்னி தொட்டுட்டீங்க.
உப்புல கூட இல்ல ரொம்ப ஆயிலி. நாங்களே வாங்கினதுக்காரு மசாலா உங்களுக்கு டேஸ்ட் இல்லப்பா. காலிஃப்ளவர் மசாலா இருக்குல்ல டைம் வந்து கிட்ட 9 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அப்படி இங்க இருந்து கிளம்பலாம். இங்கிலோட்டு இருக்காங்க கடைசியில எல்லாரும் விட்டு போயிடுறாங்க. எனக்கு இது பைக் ஆட்கள் வரும் போது வண்டி நிப்பாட்ட முடியாம ரெண்டு தான் வண்டியை நவுட்டி விட்டு நவுட்டில் நிப்பாட்டி விட்டு வந்தா சார்ஜ் வேற இல்லை. லைஃப் ரொம்ப கஷ்டம். டியூட் ரைடு போக முடியல. அன்னி சிங்க வீடியோ வச்சு எடுத்துக்கலாம். ஐத்தல ஐபோன் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ப்பா. தலை வேற கை காமிச்சுட்டு உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இருக்கு முழுக்காரனா இன்பதா எப்ப இருக்கு இப்ப இருக்கு. அவர்தான் வந்து ரைடரு. நான் தான் பிள்ளையனு. அம்மம்மா பின்னாடி இருந்து உட்கார போடுறான்டா தெரியுது. டாப் ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி இருக்குடா மச்சான். எக்ஸிபிஷனுக்குள்ள நல்லா தெரியுது. என்ன பண்றீங்க? கியர்ல தான் இருக்கு. டேய் ஓட்ட தெரியுமாடா. ஓட்டலாம் தெரியும். என்ன இது? ஆனா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. பின்னாடி உட்காந்து அண்டர் கிரவுண்ட், முன்னாடி உட்காந்து. ஐயோ இல்லையோ ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு மச்சா. இந்த போன்ல ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ரைட்ரா இன்னைக்கு வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கவலைப்படாதீங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். இன்னும் 25 நாள் இருக்குமாமா இது. டேய் என்னடா பண்ற? இல்லை சென்சிட்டிவ். இன்னும் 25 நாளைக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்குமாமா. ஒரு வேளை ஃபேமிலிக்கு நல்ல ஏத்த எக்ஸிபிஷன். 50 ரூபீஸ் ஒத்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஃபேமிலியோடு வந்தால் ஒத்து. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால், நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒத்து. தென் 2 பேர் 3 பேர்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஓகேவா? நானும் என் ஃப்ரெண்டும் ஓகே என்ஜாய் பண்ணோம். என்ன இன்பாக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா பார்க்குறதுக்கு யாரும் ஒர்த்தா இல்லை. இன்பாக்கு மச்சா எனக்கும் இல்லை. ஆனால் நான் வந்து ஓனரு. என்னை நானே கேவலமாக சொல்கிறது வந்து மனசு ஏற்றுக்கல. சரி விடு போ. என்ன இல்லைன்னா புதுசா பாய ஒரு திகரும் இல்லை இங்கே பார்க்குறதுக்குள்ள. இன்னைக்கு இன்னைக்கு வெனஸ்டே. அதாவது ஒன்று மாதம் கடைசியில் போகணும். ஆ சி வார கடைசியில் போகணும். இல்லாட்டி வாரம் இதே மாதம் முன்னாடி போகணும். நாங்கள் லூசு மாதிரி நான் வாரம் நடுவில் மாதம் கடைசியில் வந்திருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 1 நாள் கழிச்சுலாம் போட முடியுது. ஏன்னா நடுவுலையே வந்து எனக்கு நிறைய ரைடு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.